You believe in destiny and fate and all that. சார், உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய வெற்றி, என்னுடைய புகழ், என்னுடைய வாழ்வு, இந்த நிமிஷம் மிஸ்டர் மதனோட நான் பேசணுங்கிறது எல்லாம் ஆல்ரெடி சீல்டு. என்னுடைய அறிவு, என்னுடைய புலமை, என்னுடைய திறமை, என்னுடைய கஷ்டம், என்னுடைய துன்பம், இன்பம், துயரம் எல்லாம் என்னுடைய ஆக்ஷனுடைய ரியாக்ஷன், முன்வினையினுடைய விளைவு. அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மை கூட. நான் நல்லா ஆராய்ந்து பலருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். நான் வைஷ்ணவன் பக்கா ஐயங்கார், எப்படி முருகபக்தனானேன்னா 46, 47, 48 என் சிஸ்டருக்கு சிரோசிஸ் என் லிவர் வந்துருத்தோம். மகோதரம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, டியூப் வச்சு வாட்டர் எடுப்பான், ரெண்டு வாட்டி மேலே எடுத்தால் செத்து போடுவாங்க. அது எங்கேருந்தோ வந்தது, அது குடியாரனுக்கு வரக்கூடிய வியாதி வரதே கிடையாது. வந்துடுது சார், அது திருச்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். நான் ரொம்ப ட்ராமாவாக போட்டு உணர்ச்சிகரமாக இருக்கிற காலம், அவள் பிழைக்க மாட்டா, வீட்டுக்கு எடுத்துன்னு உங்கத்தான் ஹாலில் போட்டிருக்க உடம்ப, ரேடியை ரெடி பண்ணு. ஆமாம், ரேடியில் இழுத்து விட்டுட்டானுவா, ரேடியில் கொண்டு போடணுன்றேன், ராத்திரி உயிர் போகல. அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணால், ஆண்டாள் சீட்டில் ஒரு டாக்டர் இருக்கார், அவரை பார்க்கலாம், அவரை போய் இனிமேல் என்ன பார்க்கறது, ஏன் வா போகலான்னு கொண்டு போகிறேன். அவர் அவரை வந்து இந்த டிபி கிபிக்கெலாம் பெரிய டாக்டர், போய் ஃபாரின்லாம் போயிட்டு வந்தார், சார்ஜ் பண்ணுவார் 5 ரூபா. அங்கேருந்து கார் ஓட்டின்னு வரணும் சீரகத்துக்கு, சார் வந்து ஏதோ பாருங்கள் சார், ஆஸ்பத்திரியில் பிழைக்காதுன்னு சொல்லிட்டார். அவர் வந்தார் சார், அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார், பிழைச்சிக்கிட்டார், இப்போ பேசலாம் ஆரம்பித்தா. 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிட்டான் சார் உடம்ப. அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன், ஆச்சரியமாக இருக்கு. அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன் முருகன். அந்த வினாடிலேருந்து நான் முருகபக்தன். உடனே கற்பனை என்றாலும், கற்சலை என்றாலும், கந்தனை உணவர்கள் பாட்டு எழுதி சவுந்தரராஜன் அழிச்சு அன்னைக்கு பூசின விபூதி தான் அது. அதை விட அதிசயம் என்னன்னா, அடுத்த வினாடி இறந்து போயிடுவான்னு எல்லா டாக்டராலும் சொல்லப்பட்ட என் சிஸ்டர், போன வருஷம்தான் இறந்தா 85 வயசில். நான் ஃபாரினே போனதில்லை, அவள் பார்க்காத ஃபாரினே கிடையாது, பையன் இந்தியன் ஏர்லைன்ஸில் இருந்தேன். எனக்கே நம்பிக்கை வந்துருது, நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியன் ஏர்லைன்ஸில் இருந்தான் சார். அவள் ஜெர்மனி பார்த்துருக்கா, ஜப்பான் பார்த்துருக்கா, ஃபாரினே நான் பார்த்ததில்ல. அவன் 85 வயசு, இப்போ தான் சார் கப்பல் ஆஃப் இயர்ஸ் பேக் அண்ணா நார்லட்சி டைட், பசங்கள்லாம் தலைமையில் வச்சு தாங்கினா விட. என்ன சொல்கிறீங்க அதுக்கு? ஊஆர் யூ டு டிசைடு, ஒருத்தனுடைய இறப்பையும் பிறப்பையும் நீயாரியே தீர்மானம் பண்ணுறதுன்னு கடவுள் கேட்குறாங்க.